தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் தம் மக்கள் மீது கருணை கொண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு துணையாக நிற்கின்றார். தன்னுடைய அனைத்தையுமே நமக்காகவே கொடுத்திருக்கின்றார், நமக்காகவே வாழுகின்றார். கடவுள் நமக்குள் கடந்து உள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். அத்தகைய நல்ல நிலமாக நம்முடைய உடல், மனம், ஆன்மா அனைத்தும் நற்சிந்தனைகளினால் நிரம்பி ஆன்மீக உணர்வோடு இருக்கும் என்றால் கடவுள் நம்மோடு கூட வந்து குடிகொள்வார். கடவுள் நமக்குள் இருந்தால் அவருடைய ஆவியார் நம்மை வழி நடத்துவார், நற்சிந்தனைகளை வழங்குவார், தீய வழியில் செல்ல விடார், நம்மை பக்குவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவார். இத்தகைய உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் இறக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அம்மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலகரசரே, எல்லாமல்ல தந்தையே ஆகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலாம். தந்தையின் வலப்பக்க வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 12:13-16 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர், முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர், அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர், மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு.
நீதிமான்கள் மனிதனையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உம் மக்களை தன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மந்தாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உமை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இறக்குமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 8:26-27. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அலெலுயா, அலெலுயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இமை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசி மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அலெலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13:24-43 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர்விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது.
ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு உப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஊமைகள் வாயிலாக உரைத்தார். ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஊமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார், நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரை ஆக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு மக்கள் கூட்டத்திற்கு பல உவமைகள் சொல்லுகிறார். முதலிலே களைகளை பற்றி சொல்லுகிறார். நல்ல விதைகள் களைகள் வருகிறது. களைகளை அப்புறப்படுத்துவார்கள், பயனற்றது. கதிர்களை கொய்து உணவு தானியங்களாக சேமித்து வைப்பார்கள். நல்ல விதைகள் கொடுத்த விளைச்சல் மக்களுக்கு பலன் கொடுக்கும், விதைத்தவருக்கு பலன் கொடுக்கும். அது மதிப்பு மிக்கதாக இருக்கும். அது பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அது எல்லோருக்கும் உணவாக வாழ்வு கொடுக்கிறது. அது பத்திரப்படுத்துவார்கள், அதுக்குரிய மரியாதை கொடுப்பார்கள். இங்கு களைகள் அது எல்லாம் கடைசியில் முதல்ல போய் என்ன சொல்லுகிறார், முதல்ல போய் களைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டுக்களாக கட்டுங்கள். ஏன்னா களைகள் நிறைய இருந்தால் கட்டித்தான் ஆகணும். நிறைய கட்டுகளாக கட்டி தீழ்ச்சுளையில் தள்ளப்படுவார்கள். நெருப்பிலிட்டு எரிப்பதற்காக ஒன்று சேர்ப்பார்கள். களைகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு. பயிர்களைப் போல களைகளும் கூட்டத்தோடு கூட்டமாக பேரும் புகழோடு தற்பெருமையோடு வளர்ந்து நின்று கொண்டிருக்கும். களைகள் எப்படித்தான் பசுமையாக வளர்ந்து பருத்து நிறைய இருந்தாலும் அதனால் யாருக்கும் பயன் இல்லை. அவைகள் கடைசியிலே என்னதான் பந்தவா நெற்பயிரை போல தானிய பயிர்களைப் போல அது பெருமையா நின்றாலும் அது கனி கொடுக்கவில்லை. அது தன்மை கனி கொடுக்காது. அது பயிர்கள் வளர்வது இடைஞ்சலாக இருக்கிறது. நல்ல பயிர்கள் வளர்கிற நேரத்திலே அதற்குரிய சத்தையும் இந்த களைகளும் எடுத்து வளர்கிறது. ஆக பயிர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள், பயன்கள், நீர் ஆதாரம், உறவு எல்லாவற்றையும் களைகளும் பங்கிட்டுக் கொள்கிறது. தானே வாழ்கிறது. இவற்றையெல்லாம் நெற்பயிருக்கு போக வேண்டிய அந்த கதிர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சத்துக்களையும் இதிலும் பாதி எடுத்துக்கொண்டு இது வளர்கிறது. யாருக்கும் எந்த பலனையும் கொடுக்காமல் தன்னை மட்டுமே தின்று வளர்த்து கொளுத்து போய் நின்று கொண்டிருக்கிறது. பயிர்களைப் போல அது காட்சி கொடுத்திருக்கிறது. பணியாளர்கள் போய் கேட்கிறாங்க, இந்த களைகளை போய் பறிக்கட்டுங்களா, விட்டுருங்க. நீங்கள் களைகளை பறிக்கும்போது ஒருவேளை பயிர்களையும் நீங்கள் கவர்ந்து விடுவீர்கள். பாதி வளர்ந்திருக்கும்
இன்னும் கனி கொடுக்கக்கூடிய காலம் இருக்கும். அந்த சமயத்தில் போய் இதெல்லாம் பறித்து விட்டீர்கள் என்றால் அதனுடைய வாழ்வு பாதியிலே முடிந்து போகும். அப்படியே விட்டுவிடுங்கள். நற்கதிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கட்டும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த களைகள் ஒரு நாளும் அந்த பயிரை கொடுக்காது, பலன் கொடுக்காது. களைகள் களைகிழந்துதான் போகும் கடைசியிலே. ஆகவே பயிர்கள் அழியக்கூடாது என்பதற்காக களைகளை விட்டு விடுங்கள், அது பொழைச்சிட்டு போகட்டும். பல சமயம் நல்லவங்க கெட்டவங்களை பார்த்து போட்டு போகலதான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று விட்டு விட்டு போகிறார்கள் அல்லவா. அப்படித்தான் உலகத்தில் இருக்கும்போது கடவுளுடைய பிள்ளைகள் எப்பவுமே அவங்க வேலை உண்டு பலன் கொடுத்துக்கிட்டே போவாங்க. களைகளும் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பெரிய ஆளும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். பந்தவா நெற் பயிர்களை போல மேக்கப் போட்டுக்கிட்டு தெரியும். அன்பிக்கினவர்களே, சுய லாபத்துக்காக பணியாற்றுகிற யாருமே கடவுளுக்கு பலன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே களைகளும் வளர்ந்திருக்கிறது, நெற்பயிர்களுக்கு இடையே வளர்கிறது, அதுதான் பிரச்சனை. அது தனியா போய் இருக்காது, யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பயிர்களோடு கூடவே கூட்டத்தோடு கூட்டமாக வளர்வார்கள், நமக்குள்ளே இருப்பார்கள். கடைசியிலே அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள். கதிர்கள் தான் சேகரித்து வைப்பார்கள், பலன் கொடுக்கும். ஆக களைகளை கடைசியிலே கட்டுக்களாக கட்டி நெருப்பிலிட்டு சுட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் கடுகு விதையை பற்றி சொல்லுகிறார். கடுகு எல்லாவற்றிலும் சிறந்தது. அன்பிக்கினியவரிடையே நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் சமைக்கிற பொழுது கடுகு பயன்படுத்துகிறோம். எதுக்கா எப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த கடுகை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள்? நம்முடைய உடம்புல நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கிறது, அதில் கந்தகமும் ஒன்று. எல்லா வேதிப்பொருட்களும் சரியாக அதனதன் அளவிலே இருக்கிறது. கடவுள் படைத்திருக்கிறார். இந்த உடம்பு அத்தனை வேதிப்பொருட்களையும் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று குறைந்தாலும் அதற்குரிய நோய் வரும், ஒன்று அதிகமானாலும் அதுக்கு ஒரு நோய் வந்துவிடும். எல்லாவற்றையும் இந்த உடம்பு 1000 கோடி டாக்டருக்கு சமமாக நம்முடைய உடம்புக்கு தேவையானதெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது, தேவையில்லாததெல்லாம் வெளியே அகற்றி விடுகிறது. அன்பிக்கினவர்களே, சில சமயம் உட்காந்துக்கிட்டு தூக்கு தூக்கு மாறும். என்ன சொல்றாங்க, உடம்பு தூக்கம் கேட்குதா விட்டுறணும், தூங்குறோம். எவ்வளவு தூக்கம் கேட்குதோ கொடுத்துடணும். அப்பொழுதுதான் முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய மூளையும் நல்ல முறையில் செயல்படும், நம்ம உடம்பும் நல்ல முறையில் செயல்படும். தூக்கம், சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ, மூச்சுக்காற்று எவ்வளவு முக்கியமோ, அதே போல தூக்கமும் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த உடம்பு தேவையானது அதை எடுத்துக்கொள்ளும், தேவையற்றது வெளியே தள்ளிவிடும். அன்பிக்கினவர்களே, இந்த கடுகு விதையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கடுகளை கந்தகம் இருக்கிற, அது எப்படி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க? பெரிய ஆச்சரியம். சித்தர்கள் எல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே அவங்களே உள்ளே போய் நம்ம எத்தனை நரம்புகள், எத்தனை இரத்த நாளங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். கூடுவிட்டு கூடுவாய்கிற சக்தி, தன்னுடைய இருந்து தன்னுடைய உயிரை வெளியே எடுத்து போய் மறுபடியும் உடனே கொண்டு வருகிற சக்தியெல்லாம் அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். சித்தர்களுக்கு அத்தகைய வாய்ப்பு உண்டு, ஆற்றல் உண்டு. அன்பிக்கினியவர்களே, இந்த கந்தகத்தெல்லாம் சாப்பிட வேண்டும், நமக்கு வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிற கடுகு கொஞ்சம் எடுத்து போடுறாங்க சமைக்கும் பொழுது. வேற எந்த நாட்டிலும் இல்லாத மிகச்சிறந்த மசாலா பொருட்கள் நம்மிடம்தான் உண்டு. ஏலக்காவுக்கு எவ்வளவு முறை, கிராம்புக்கு எவ்வளவு மதிப்பு, வெந்தயம், கசகசா, சீரகம், பெரிய பெரிய எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடுகு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு மிக முக்கியம். அது வளர்கிற பொழுது பெரிய மரமாகும். அதில் எல்லா பறவைகளும் வந்து தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய படைப்பிலே எதுவும் தோற்று போவதில்லை, அது மக்களுக்காகவே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த தன் பழத்தையே சாப்பிடுகிற எந்த மரமும் இல்லை, கீழே உதிர்ந்து விழுகிற இலைகளை தான் சத்தாக அது கொள்ளுகிறது, மற்றது அனைத்தையும் நமக்காக கொடுக்கிறது. அதுபோல நல்ல விதைகள் எல்லோருக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடுகு விதை வளர்ந்து மரமாகி பறவைகளுக்கு சரணாலயமாக அது மாறுகிறது. புளிப்பு மாவு இருக்கிறது, அந்த புளிப்பு மாவு
கொஞ்சம் எடுத்து போட்ட உடனே அந்த மாவு முழுவதும் புளிப்பேறி நல்ல உணவு பதார்த்தம் செய்கிற அளவுக்கு அது தன்னை வளர்த்து கொள்ளுக, அதை தகுதியுடையதாக அந்த மாவை மாற்றுகிறது. பலகாரம் செய்வதற்கு அது புளிப்பு ஏறி விடுகிறது. புளித்த மாவு சரியான அளவிலே இருக்கும் பொழுது அது நல்ல சுவையை தருகிற உணவாக நமக்கு மாறுகிறது. இயேசு இவற்றெல்லாம் சொல்லி முடித்த உடனே சீடர்கள் போய் கேட்கிறார், நீங்க இந்த கலைகளை பத்தி எல்லாம் சொன்னீங்களே, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க சொல்லுங்க. இயேசு மிக அழகாக சுருக்கமாக சொல்லியதாக மத்தையு சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இங்க பாருங்க, ரொம்ப அழகனால கவனிங்க. நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். கடவுளுடைய பணிக்கு தீயோன் இடைஞ்சலாக இருக்கிறார். தீயோனை சேர்ந்தவர்கள் கெட்டு போனவர்கள், சாத்தான் கூட சேர்ந்தா எல்லாம் சாத்தானா தான் மாறும். கெட்ட மனித சகவாசம் நமக்கு கெடுதலை தான் கொடுக்கும். கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். இன்றைய தொடர் பாடலில் நாம் பாட போகிறோம். அன்பிக்கினவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக நாம் இருக்கிறோம். கடவுள் இறைவனின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், அவர்கள் எப்பொழுதும் கதிர்களைப் போல செழித்து வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். அந்த பலன் கொடுத்த விதைகள் பலுகி பெறுகிறது. ஒவ்வொரு விதையும் 100 பரகிற, அந்த 100, 100, அந்த 100, 100 இப்படியே பரவி உலகம் முழுவதும் இந்த ஒரு அரிசியினுடைய சந்ததியினர் உலகம் முழுவதும் வியாபித்து உலகத்திற்கு எத்தனையோ மக்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு முறை உருவெடுத்து விட்டால், இந்த உலகத்தில் பிறந்து விட்டால், அது நீடித்த பலன் தருகிறது. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அது ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. எப்பொழுது விதைத்தாலும் அது முளைத்து பலன் தருகிறது. ஒரு விதை, ஒரு மா விதையில எத்தனை கோடான கோடி பழங்கள் அதிலிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. எத்தனை மா மரம், ஒரு விதை தோப்பாக மாறும். அதுபோல கடவுளுடைய பிள்ளைகள், இறையாட்சிக்கு உட்பட்ட மக்கள் விதைக்கப்படுகிறார்கள், உலகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எந்த நாட்டிலே, எந்த ஊரிலே, எந்த கிராமத்திலே, எந்த வீட்டிலே நாம் வாழுகிறோமோ, எந்த இடத்திலே நாம் பணி செய்கிறோமோ, எங்கு யாரோடு பழகுகிறோமோ, அங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக இப்படியாக நாம் பிறக்க வைத்திருக்கின்றார் கடவுள். நாம் யாரோடு சேர்ந்திருக்கிறோம், சாத்தான் கூடவா இறைவனுடவா? இந்த களைகளைப் போல இந்த உலகம் அழகை நமக்குள்ளே தீய உணர்வுகள், தீய சிந்தனைகள் எல்லாம் விதைத்துக் கொண்டே இருப்பான். இறைவாத்தை படிப்போம், ஜபிப்போம், ஜபத்திலே கலந்து கொள்வோம், திருப்பலியில் கலந்து கொள்வோம், இறை சிந்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம். அதே வேளையிலே சாத்தானும் நமக்குள்ளே தீயவற்றை கொடுத்து கொண்டே இருப்பான். இன்று தீமைகளுக்கு பஞ்சமே இல்லை. நாமே வலியென சென்று அவைகளையெல்லாம் நமக்குள்ளே அனுமதிக்க விட்டு விடுகிறோம். இன்று தொலைக்காட்சி பார்த்து கொள்ளுகிற பொழுது அது ஒன்மேன் ஷோ தான். அதுதான் பேசிக்கிட்டே இருக்கும், அதுதான் பாடும், அதுதான் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அமைதியாக நம் காதுக்குள்ளே, கண்கள் வழியாக நமக்குள்ளே உள்ளே அனைத்தும் நமக்குள்ளே இறங்குகிறது. நல்லதோடு கெட்டதும் உள்ளே போகிறது. இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இனி எத்தனையோ வெப்சைட்ஸ், எல்லாவற்றும் கொட்டி கிடக்கிறது. நாமவே சென்று அதிலே விழுந்து விடுகிறோம். எல்லா களைகளையும் நமக்குள்ளே போட்டு வைத்து விடுகிறோம். அன்பிக்கினவர்களே, ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. இப்போன்று அப்படின்னு மாறி மாறி ஜம்பிளா நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் நமக்குள்ளே மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒரு தெளிவான சிந்தனை நமக்குள்ளே இல்லை என்றால் எதையும் ஒழுங்கு பிரகாரமாக சிந்திக்க முடியவில்லை.
எதையும் ஒழுங்கு பிரகாரம் நம்மால் பேச முடியவில்லை என்றால் நமக்குள்ளே கலவரம் இருக்கிறது, கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. நல் விதைகளோடு கூட களைகளும் இடையே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவராகத்தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் இந்த குடியை விடலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இந்த சிகரெட்டை நிறுத்தலாம் என்று, பீடியை நிறுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. இந்த பான்பராக் சனியினை நிறுத்தலான்னு பார்க்கிறேன், என்னால் முடியல. போய் பேசாம இருக்குன்னு பார்க்கிறேன், பேசாம இருக்கும்ல. எதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்யறேன். எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதுதான் அந்த டைம்ல பயங்கரம் பார்த்து என்னால கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நமக்குள்ளே களைகளை தீயோன் விதைத்திருக்கிறான். நற்பயிர்களை விட, கனித்தருகிற இறைவாத்தை விதைகளை விட சாத்தா நமக்குள்ளே அதிக களைகளையும் ஒரு சில கதிர்களை மட்டுமே நமக்குள்ளே வர அனுமதித்திருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம் போய்விட்டதென்றால் எல்லா கதிர்களையும் அழித்து விட்டு இந்த களைகளே நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் நிறைந்து விடும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த களைகளை பிடுங்கி எறிந்து விடு. நாம் தான் அதை அகற்ற வேண்டும். கரோனா வந்து நிறைய பேருடைய குடியை நிறுத்திவிட்டது. எல்லார் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், குடிக்கிறது எங்குமே கிடைக்கல, நிறுத்திட்டாங்க. நல்லா இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இத்தனை 2 மாசம் குடிக்காம இருக்க முடிஞ்சது? ஐயோ, டெய்லி நான் அந்த சரக்கு போடலண்ணா, கட்டிங் அடிக்கலண்ணா, கைகால நடுங்கன்னு சொன்னவங்க எப்படி இருந்தாங்க? ஆக தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொல்லது போல கடவுள் நமக்கு ஓமைகள் வாயிலாக அன்று சொன்னது இன்றும் நமக்கு சொல்லுகிறார். உனக்குள்ளே இருப்பது நல்ல இறையாட்சிக்கு உட்பட்ட விதைகளா, தீயோன் சாத்தானுடைய விதைகளா? சில சமயம் நாமே இந்த தீமைகளை நாம் உள்ளுக்கு வாங்கியிருப்போம், நாம் பழக்கப்படுத்தி இருப்போம். கெட்ட காரியங்களை நாமே திரும்ப 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 செய்து 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 அது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கமாக்கியிருப்போம். யாருக்கு தெரியாத பொழுது அது தவறாகவே நமக்கு தெரியாது. அதனால் சந்தோஷம் வந்தால் அது சந்தோஷமா அனுபவித்துக் கொண்டே போய் கொண்டிருப்போம். இது களை, இது அகற்றப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தெளிவுபடுத்துவார். அதனால்தான் முதல் வாசக 2 வாசகத்திலே ரோமேர் 8:26 தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். என்னால இந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த முடியல, ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால முடியல, இந்த குடியை நிறுத்தவே முடியல. ஆண்டவர், தூய ஆவியாரே எனக்கு துணையா இருங்க, எனக்கு இந்த தம்ம நிறுத்தவே முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணலாம். தூயாவியா நமக்கு அந்த நினைவே வராதவாறு உதவி செய்வார். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சித்தாந்தம், இந்திய சித்தாந்தத்திலே ஒன்று சொல்லுவாங்க, சிறிதில் பெருதை காண்பது, சிறிதில் பெருதை காண்பது. என்ன சொல்றாங்க, இப்ப சர்க்கரை வியாதி நோயுள்ளவர்கள் இனிப்பு பலகாரம் சாப்பிடுவது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, வச்சா சாப்பிடுறதுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இந்திய தத்துவம் என்ன தெரியுங்க சொல்லுது, ஒரு லட்டு வைக்கிறாங்க, இந்த ஒரு லட்டை முழுமையா சாப்பிடலாம், சாப்பிட்ட பிறகு மறுபடியும் ஒரு கிரேவிங் இருக்கு, இன்னொரு லட்டு சாப்பிட்டுக்கலாமே, இன்னைக்கா ஒரு நாள் தான் சாப்பிட்றோம், இன்னொரு லட்டு சாப்பிடலாமே, சரி ஜிலேபி சாப்பிடலாம், இன்னைக்கு லட்டு ஒன்று ஜிலேபி ஒன்று சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சா இன்னொரு மைசூர் பாக்கு சின்னதாக சாப்பிடலாம், எடுத்து ஒரு குலாப் ஜாம் ஒரே ஒன்று ரவுண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரா ஊற்றிக்கலாம். இந்திய தத்துவம் என்ன சொல்கிறது, சரி லட்டு ஃபஸ்ட்டு நம்ம லட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, லட்டு அங்கே வச்சுருங்க, அதில் உருண்டை உருண்டையாக தான் இருப்பாங்க இல்லையா, அந்த சட்டியில் அந்த சல்லடையில் போட்டு அந்த மாவு ஊற்றும்போது சின்ன ரவுண்ட் ரவுண்டா உழுந்து அதைத்தான் பாகில் போட்டு உருண்டை கட்டி லட்டாக வைக்கிறாங்க. அதில் ஒரு 2 3 மட்டும் அந்த 3 உருண்டையை மட்டும் எடுத்து
நாக்கு கடியில இந்த பான் பறகெல்லாம் வச்சு விடியோ உதட்டில் வைப்பாங்களே, அது மாதிரி ரெண்டு மூணு அந்த உருண்டைய லட்டு உருண்டை சின்ன சின்னதை இருக்கு பாருங்க, அந்த ஒரு உருண்டையில ஒரு லட்டுல இருக்கிறத சின்ன சின்ன உருண்டை மூணு மட்டும் எடுத்து நாக்கு கடியில வச்சுக்கணும், அது தொடக்கூடாது. இப்ப நம்ம கவனம் பூரா இந்த பெரிய லட்டுல வைக்காம அந்த மூணு சின்ன சின்ன லட்டு பாக இருக்கு பாருங்க, அதை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஏஞ்சி போயிடணும். எங்க போகணும்? இந்த லட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு போயிடணும். இதான் சோதிக்குது இல்லைங்களா? அதை விட்டுட்டு வேற எங்க போயிட்டு நம்ம அதை அப்படியே ரசிச்சு அந்த எச்சு முழுங்க கூடாது, கடிக்க கூடாது, அது அப்படியே அந்த எச்சில் எச்சிலோடு இணைந்து அது சலவை எச்சியோடு வருகிற பொழுது அந்த இனிப்பு சுவையோடு இருக்கிற அந்த எச்சிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க வேண்டும். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் 5 நிமிஷம் வரைக்கும் டேஸ்ட் இல்லாத பொழுதும் கூட அந்த டேஸ்ட் நமக்கு வாய்க்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்ச நேரம் ஆன உடனே நம்முடைய மனசு ஆஹா நிறைய லட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு நினைவு நிறைவு அதுக்கு வந்துவிடும். எங்க? மனசுக்கு. எப்பவுமே மனசு வந்து கீழானதான் தேடிட்டே இருக்கு, எது வேணான்றமோ அதை தான் செய்யும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் செய்யும், எதுக்கு ஏட்டிக்கு பட்டியா இருக்குமோ அதைத்தான் நம்முடைய மனசை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆன்மா பரிசு ஆன்மாவிற்குள் இருக்கிற ஆவியானவர் நிறுத்து, கட்டுப்பாடு கட்டுப்பாடு, அடக்கி வாசி அடக்கி வாசி, மெதுவா இரு மெதுவா போ என்று நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த சின்ன லட்ல இருந்து மூணே மூணு உருண்டு சின்ன உருண்டை எடுத்து நம்ம வாயில வச்சது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த லட்டை பார்க்க தோணாது, அப்படியே லட்டை பார்த்தா கூட சாப்பிட தோணாது, ஏன்னா அந்த மனசு நிறைவடைஞ்சிருது. இதுதான் சீட்டிங் ஆஃப் த மைண்ட். நம்முடைய மைண்டை சீட் பண்ணணும், உனக்கு வேண்டியது அந்த டேஸ்ட் தானே இந்த. ஆக அந்த மூணு லட்டு சாப்பிட்டுக்குரிய திருப்தி ஏற்பட்டு விடும், அதை எடுத்து வச்சலாம். நமக்கு சர்க்கரை உயிரி பண்ண 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட ஏறாது. இதுதான் சொல்லுகிறார்கள். ஆக இது எல்லாம் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்களே, நீங்க உண்மையாவையும் பாக்கப்பட்டு நானும் சரி நீங்க பெற்று இது கேட்டிருந்தாலும் இதை செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுத்தணும் பாருங்க, அதுதான் தூய ஆவியானவர் துணையாக இருந்து சரி இதை நாம ட்ரை பண்ணுவோம். கல்யாணத்துக்கு ஏதாவது போறோம், லட்டு வைக்கிறாங்க, இது ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர் நமக்கு துணையாக நினைப்பார். ஓ அன்னைக்கு சொன்னது ஃபாதர் சொன்னாரு, அன்னைக்கு கேட்டேன், ஓகே புதுக்காலம் 16வது ஞாயிறு நினைக்கிறேன், போன வருஷம் சொன்னது முதல் ஆண்டு, அது எடுத்து கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிடலாம், எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க லட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு தான் நினைக்கிறேன். அப்போ முழு சாப்பிட்ட உடனே மறுபடியும் இந்த லட்டு சாப்பிட மனசு சொன்னல, அப்பா தப்பிச்சிட்டேன். ஆக ஆவியானவரோடு இருந்தால் ஆவியானவர் நமக்கு துணை நின்று வழி நடத்துவார். சாத்தான் கூட இருந்தால் சாத்தான் கெட்ட காரியங்களை நமக்கு செய்ய சொல்லி கெட்ட வழியிலே நம்ம வழி நடத்துவான், கெட்டதை நமக்கு அவன் தருவான். கெட்ட வழியில போறவங்க என்னைக்கு நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கேடு கட்டவன் அவன் நம்மை தவறான வழியிலே கொண்டு போய் நம்ம கீழே தள்ளி விடுவான். இங்க ஆண்டவர் சொல்லுகிற நல்ல விதைகளாக இருப்போம், நல்ல கடுகு மரத்தை போல பலன் கொடுப்போம், புளிப்பு மாவை போல நாம் பலன் கொடுப்போம். நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே விதைத்து கொண்டே இருப்போம் என்றால் அது நம்மை நல்லவர்களாக மாற்றிவிடும். தீய எண்ணங்கள் வருகிறது போ அப்பாலே சாத்தான் என்று இயேசு சொன்னது போல, தன்னுடைய லட்சியத்துக்கு எதிராக வந்ததெல்லாம் போ அப்பாலே சாத்தான் என்று துரத்தி விட்டது போல, நாமும் கெட்ட சிந்தனை வருகிற பொழுது போ அப்பாலே சாத்தானே என்று விரட்டி விடவும், கெட்ட நண்பர்கள் கெட்ட மனிதர்கள் யாரா வந்தாலும் கூட அவர்களிடமிருந்து நாசுக்காக நழுவி நாம போய்விட வேண்டும். துஷ்டனை கண்ட தூர விலகு என்று சொல்வதனுடைய அர்த்தம் இதுதான், கடவுளோடு இணைந்தது. துஷ்டன் பக்கத்திலையும் போற, அதுல இருந்து விலகி அவன் பக்கத்திலே வரமாட்டான், துஷ்டன் பக்கத்தில வரமாட்டான். அன்புக்கினியவர்களே, நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனையுடையவர்கள் பக்கத்தில் நின்னு வச்சுங்களேன், எந்த ஒரு ஒரு உணர்வே இருக்காது, அதாவது ஏன்னா ஒரு வாடையும் எதுவுமே இருக்காது. அதே வேளை ஒரு கெட்ட மனிதர் கெட்ட மனுஷன் மனசு என்ன பார்த்து பக்கத்தில் நின்னாவே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கும், அவர்கள் உடம்பிலிருந்து ஒரு மாதிரி துர்வாடை வரும், அவங்களுக்கு தெரியாது, கூடவே இருந்தாலும் அது அப்படி பழகி விடும். பக்கத்தில் போய் நின்னோம்னா அவங்க கெட்ட எண்ணம் சதிகாரர்களாக இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல வந்தாவே ஒரு விதமான துர்வாடை அடிக்கும், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்.
துஷ்டனுக்கான தூர விலகு என்று சொல்லியிருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் அறித்து இந்த இறை வார்த்தை உண்மையை ஞானத்தை கடவுள் நமக்கு தருகிறார். சாலமோன் சொல்லுகிறார், உண்மை போல கடவுள் எங்குமே இல்லை என்கிறார். சாலமோன் ஞானம் 12:13 வசனத்திலே ஆண்டவரே உண்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்கிறார். ஞானம் இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். ஞானம் இருக்கிறவர்கள் தான் கடவுள் நல்லவர்களை பற்றி கொள்வார்கள், கடவுளோடு இணைந்திருப்பார்கள். கெட்டவரோடு இருக்கிறவர்கள், சாத்தானோடு இருக்கிறவர்கள், சாத்தானின் சொல்படி நடக்கிறவர்கள் ஞானமற்றவர்கள். ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் எப்படி கிடைக்கும், தெய்வத்துக்கு பயந்தவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் இருக்கிறவர்கள் தான், விண்ணக ஞானம் இருக்கிறவர்கள் தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். கடவுள் நல்லவர், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற உறுதி அவர்களுக்குள்ள வரும். நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல மனிதர்களோடு கூட சேர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல ஞானம் அதனால்தான் வரும். எப்ப பார்த்தாலும் கெட்டவங்களோடவே சேர்ந்து சுத்திக்கிட்டு அவங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் கூட்டு சதி பண்ணிட்டு, நேற்று நற்செய்தியிலே பரிசேயர்கள் இயேசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினார்கள் அல்லவா, அது போல இவர்களுக்கு வேற புத்தியே வராது. அவர்கள் சொல் செயல் அனைத்தும் தீமையை விளைவித்துக் கொண்டே இருக்கும், மற்றவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும், மற்றவர்களுக்கு அழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை விட கடவுளுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். கெட்டவர்களோடு கூட சாத்தான் இருப்பான், கெட்ட காரியங்களை செய்ய சொல்லி அவர்களை கெட்டவர்களை மாற்றி விட்டு விட்டு அவர்கள் சாத்தானை போல மாறி விடுவார்கள். இவர்கள் வேறு நல்ல மனிதர்களை கெடுப்பதற்காக போய்கொண்டே இருப்பான். கெடுக்கப்பட்டவர்கள் சாத்தானாக அவர்களின் பணிகளை அவனுடைய பணிகளை இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கெடுவான் கேடே நினைப்பான், கெடுகிறவன் கேட்டை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பான், கேடு விளைத்துக் கொண்டிருப்பான். நல்லவர்கள் எங்கு சென்றால் நல்லது செய்து கொண்டே போவார்கள், கெட்டவர்கள் அங்கு இருக்கிற இடம் அனைத்தும் கெட்டதாக மாற்றி விடுவார்கள், கெடுதி பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அன்பிக்கினவர்களை, நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த இறை பிரசன்னத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்து நிற்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, நல்ல விதைகளாக பலன் கொடுக்கவும், எங்களுக்குள்ளே இருக்கிற கலைகளை நாங்களே உம்முடைய அருளால் இறைவாத்தினால் நிரப்பிய கலைகளை அழிக்கவும் ஆற்றவும், கடுகை போல வளர்ந்து பலன் கொடுக்கவும், புளிப்பு மாவை போல பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, உலகின் ஒளியாக உப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கிற வகையிலே நாங்கள் அதற்குரிய நற்கனிகளை கொடுத்து வாழ்ந்திட அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுக்களை பரலோக தந்தையிடம் ஒப்புக்கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நமக்குள்ளே இருக்கிற களைகளை நாமே அகற்றிட ஞானத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். சொல்லிலும் செயலிலும் நமக்குள் இருந்து வெளிவருகிற களைகளை அகற்றி நற்கனிகளை பலன் கொடுப்பாக கொடுக்க இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் நாமும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் இறைவாத்தி வாசிப்பிலும் குடும்ப ஜபத்திலும் ஐக்கியமாகி கடவுளுக்கேற்ற குடும்பமாக மனிதர்களாக வாழ இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக அரசு குருத்துவ திருக்கூட்டமாக உமக்கு சொந்தமான மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு குருத்துவமாக இருக்க எங்களுக்கு அருள் தந்திருக்கிறேன். அதில் நிலைத்திருக்க வழி நடத்தும் இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாம் பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை மக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா போற்றுகிறோம். ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையா இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவளமானார். இவ்வாறு இருளிலிருந்து முது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது,
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மாறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உன் தரும நின்று கூலியும் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் உத்துராவியின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறை மாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துரு அவை அன்பை நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டாலும் கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்பு, முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு குந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளுமைகள் அனைவர் மீது மறக்கமாகிடும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஈவிலையில முக்குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலேத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது பரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பதி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும்
இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கினவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க மெய் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் போறிவோம். அச்சிட்ட செலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே